ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பிரெட் ஸ்லைசஸை இந்த மாதிரி ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த டார்க் ப்ரௌன் கலரும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டார்க்காக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெண்டு சைட்ஸையுமே நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து எல்லா பிரெட் ஸ்லைசஸையுமே பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்ததுனால நமக்கு வந்து நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது. இப்போ அந்த நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10-15 முந்திரியை வந்து நம்ம இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த முந்திரியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம இதில் திராட்சை ஆட் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை தான் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே கடாயில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. ஸோ 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு வந்து 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1¼ கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சர்க்கரை பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் இதை குக் பண்ணிக்கோங்க, தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் பீசஸை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதோட சைட்ஸ்லேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது வந்து நல்ல அல்வா மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக இருக்கணும், கட்டி கட்டியாக இருக்கணும் பிரெட் ஸ்லைசஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நல்லா கலந்து விடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி அதுக்கப்புறம் திராட்சையை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி அதோட சைட்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.